இந்தியாவில் பயின்று வரும் மாணவிகள் இணைந்து சங்கம் அமைப்பு. கலாட்சேத்ரா மாணவிகள் சங்க தலைவியாக ஜிஷ்பாவும் செயலாளராக சக்தி சிவானியும் தேர்வு. கலாட்சேத்ராவில் நடைபெறும் பாலியல் குற்றங்கள் மீது நடவடிக்கை எடுக்க மத்திய கலாச்சாரத்துறைக்கு மாணவிகள் சங்கம் கடிதம். நீதி கேட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் கடிதம் எழுதிய மாணவிகள். கலாட்சேத்ராவில் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபடும் பேராசிரியர்கள் ஹரிபத்மன், சஞ்சித் லால், சாய் கிருஷ்ணா, ஸ்ரீநாத் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பேராசிரியர்களை காப்பாற்றுவதாக கல்லூரி இயக்குநர் ரேவதி ராமச்சந்திரன், நடன துறை தலைவர் ஜெய்ஸ்லா மேனன் மீது மாணவிகள் புகார். கலாட்சேத்ராவில் மாநில மகளிர் ஆணைய தலைவர் நேரில் விசாரணை. மாணவிகள் புகார் அளிக்காத நிலையில் தாமாக வந்து விசாரணை மேற்கொண்ட ஆணைய தலைவர் குமரி. சென்னை கலாட்சேத்ரா பாலியல் தொந்தரவுகள் குறித்து மாணவிகள் இதுவரை புகார் அளிக்கவில்லை என்று போலீசார் தகவல். நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தகவல். கலாட்சேத்ராவில் ஆண்டு கணக்கில் பாலியல் தொந்தரவுகள் நடப்பதாக மாணவி திடுக்கிடும் குற்றச்சாட்டு. நாட்கள் இல்ல, வருஷங்கள். 2008ல இருந்து விசாரணை நடத்த வந்த தேசிய மகளிர் ஆணைய தலைவர் ரேகா சர்மாவை சந்திக்க விடாமல் தடுத்ததாகவும் புகார். கொடுக்கல, ப்ரைவசியே கொடுக்காம என்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க, என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு. ஆனால் நிறைய பேர் இது பேசவும் விடல. தே ஆர் நாட் ஹர்ட் ப்ராப்பர்லி பை த ரேகா சர்மா. சென்னை கலாட்சேத்ராவில் பெண்கள் மட்டுமல்லாமல் ஆண் மாணவர்களுக்கும் பாலியல் தொந்தரவு. பசங்களுக்குமே செக்ஷுவல் டார்ச்சர்ஸ், மெசேஜஸ் டச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நடந்திருக்கு, நடந்துட்டு இருக்கு. மாணவிகளிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட பேராசிரியர்களையே அழைத்து மகளிர் தினத்தன்று கௌரவித்ததாகவும் வேதனை. ரெப்பர்டோரில் இருக்காங்க, ஆடுறாங்க மெயின் கேரக்டர்ஸில். விமென்ஸ் டே அன்றைக்கி கூப்பிட்டு ஆனர் பண்ணுறாங்க அவங்கள எல்லாரையும். உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் நாளை முதல் முகக்கவசம் கட்டாயம். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. நோய் சிகிச்சைக்காக வருபவர்களுக்கும், அதேபோல் அவர்களுடன் வருகிற பார்வையாளர்களுக்கும், அதே மாதிரி அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிற உள்நோயாளிகளுக்கும், தினந்தோறும் வருகிற புறநோயாளிகளுக்கும், இது மட்டுமல்ல சிகிச்சை அளிக்கிற மருத்துவர்களுக்கும், செவிலியர்களுக்கும், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் அனைவருமே 100% முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த அவசியத்தை நாளையிலிருந்து நாம் தமிழ்நாட்டில் அமல்படுத்துவோம், அதை வலியுறுத்துவோம். சேலம் டைட்டல் பார்க் பின்புறத்தில் உள்ள கைவிடப்பட்ட குவாரிகளில் இருந்து வெள்ளை கற்கள் கடத்தல் என புகார். மேற்கு தாசில்தார் உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் திடீர் ஆய்வு. குவாரிகளில் ஆய்வு செய்ய சென்ற அதிகாரிகளை கண்டதும் தப்பியோடிய கடத்தல் கும்பல். மூட்டை மூட்டையாக வெள்ளை கற்கள் பறிமுதல். அனுமதி பெறாமல் 10 தள படத்தின் சிறப்பு காட்சியை திரையிட்டதாக சென்னை ரோஹிணி தியேட்டருக்கு போலீஸ் நோட்டீஸ். நரிக்குறவர்களை சினிமா பார்க்க அனுமதிக்காத புகார் தனித்தவருக்கு அடுத்த சிக்கிய திரையரங்க நிர்வாகம்.
மாவட்டம் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளியை புறக்கணித்து மாணவர்கள் போராட்டம். பேரணியாக சென்று ஏகனாபுரம் பழைய கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு முழக்கம். ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 200 ரூபாய் உயர்ந்து 44,720 ரூபாய்க்கு விற்பனை. இந்தியாவில் மேலும் அதிக அளவில் பரவும் கொரோனா தொற்று. கடந்த 24 மணி நேரத்தில் 3,095 பேருக்கு தொற்று உறுதியானது.